இது 15வது ப்ராப்ளமாக இருந்தாலும் ஒரு ஃபேசினேட்டிங் ப்ராப்ளம். ரியலாக ஆக்சுவலாக இப்படிப்பட்ட ப்ராப்ளம் தான் இருக்கணும். இதுதான் நம்மளோட சிந்தனையாக கத்தி மாதிரி கூர்மையாக்குவாங்க. பாருங்கள், ஏ சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் என் நாட் நியூக்ளியஸ் அட் டி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. தி நம்பர் ஆஃப் நியூக்ளியை ரிமைனிங் ஆஃப்டர் ஆஃப் ஆஃப் தி ஆஃப் லைஃப், மீனிங் டி ஆஃப், இது ஆஃப் லைஃப் பீரியட், டிவைடட் பை டூ. ரைட், அந்த சிச்சுவேஷனில் எத்தனை நியூக்ளியஸ் இருக்கும்? டி இஸ் ஈக்குவல் ஜீரோ நேரத்தில் அமைப்பு ஒன்றிலுள்ள அணுக்கர்களின் எண்ணிக்கை என் நாட், அரை ஆயுட்காலத்தின் பாதிக்காலம் டி இஸ் ஈக்குவல் டு ஆஃப் டி ஆஃப் லைஃப் பீரியட் ஆகும் பொழுது அணுக்கருக்களின் எண்ணிக்கை. ஃபஸ்ட்டு என்னென்ன விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் சொல்கிறேன் கேளுங்க. என் இஸ் ஈக்குவல் டு என் நாட் இன்டு இ பவர் மைனஸ் லாம்டா டி. இது ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கணும். ஆஃப் லைஃப் பீரியட்னா என்ன? ஆஃப் லைஃப் பீரியட்னா இந்த டைம் அந்த ஆஃப் லைஃப்க்கு வரும்பொழுது இந்த எண்ணிக்கை பாதியாயிரும். அதாவது என் நாட் டிவைடட் பை டூ இஸ் ஈக்குவல் டு என் நாட் இ பவர் மைனஸ் லாம்டா டி ஆஃப். என்ன கேட்டிருக்காங்க? இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, அதாவது இந்த பீரியடில் பாதி, அதாவது தட் இஸ் வாட் இஸ் என் வென் டி இஸ் ஈக்குவல் டு என் நாட் இன் டூ இ பவர் மைனஸ் லாம்டா டி இஸ் ஈக்குவல் டு ஆஃப் லைஃப் பீரியடில் பாதி. எப்படி செய்கிறது? இங்கே பாருங்கள் சொல்யூஷன் இருக்கு. சி, இந்த இடம் வரைக்கும் நம்ம அதை செஞ்சோம் இல்லையா? சிம்பிளாக நீங்கள் சிந்திச்சிங்கன்னா புரியும். நான் என்ன பண்ண முயற்சி பண்ணுறேன் கேட்டிங்கன்னா, இந்த எக்ஸ்ப்ரெஷனாக மாற்றுவதற்கு என்ன செய்வது அப்படின்னு நான் யோசிக்கிறேன். இதான் என்னோடய யோசனை. அப்போ நான் என்ன பண்ணுறேன் கேட்டிங்கன்னா, ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணுறேன். ஏன்? இங்கே பாருங்கள், இதை ஸ்கொயர் பண்ணால் இது என் ஸ்கொயர் ஆகும், இதை ஸ்கொயர் பண்ணால் என் நாட் ஸ்கொயர் ஆகும், இதை ஸ்கொயர் பண்ணால் திஸ் இன் டு திஸ், ரைட், இதுவும் ஆஃப் அதுவும் ஆஃப், ரைட். இல்லாட்டி இப்போ புரிஞ்சிக்கிட்டால் ஆஃப்ங்கிறது ரூட்டு, ரூட்டி ரூட்டையும் இருக்குன்னா ரூட்டு போயிடும், ரைட். ஸோ இ பவர் மைனஸ் லேம்டா இன் டு டி ஆஃப். ஏன் இப்படி செய்கிறேன்? என் கண் ஒரு விஷயத்தை பார்க்குதுங்க பாருங்கள். என் நாட் இன்ட்டு என் நாட் இன்ட்டு இ பவர் மைனஸ் ஆல்ஃபா டி ஆஃப். இது என்ன நான் பார்த்தேன்? இங்கே பாருங்கள், திஸ் இஸ் ஈக்குவல் டு என் நாட் பை டூ, ரைட். ஸோ இந்த வேல்யூவை எடுத்துகிட்டு என் நாட் பை டூ நான் ப்ளகின் பண்ணிடலாம். திஸ் பிகம்ஸ் என் நாட் ஸ்கொயர் பை டூ. யாருவேன்? இவன் தான் என் ஸ்கொயர். நமக்கு என்ன வேணும் அந்த டைமில்? என் என்ன வேணும்? ஸோ என் இஸ் ஈக்குவல் ரூட் ஆஃப் திஸ் வேல்யூ. திஸ் மீன்ஸ் என் நாட் டிவைட் பை ரூட் டூ. ஓகே, ஃபேசினேட்டிங் இல்லையா? ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர். ஐ திங்க் கண்டிப்பாக அதை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன், சரியா?